அகிலம் நேயசொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. கோட்டை போலீசாருக்கு கொழும்பு கோட்டை நீதவான் திலினகமிக்கே நேற்று உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி மாளிகைக்குள் 17.8 மில்லியன் ரூபாய் ஜூலை 9 தேதி ஜனாதிபதி மாளிகைக்குள் போராட்டக்காரர்களினால் அங்கிருந்து 17.8 மில்லியன் ரூபாய் மீட்கப்பட்டது. இவ்வாறு மீட்கப்பட்ட பணம் தொடர்பிலேயே கோட்டபாய ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு கோட்டை போலீசாருக்கு கொழும்பு கோட்டை நீதவான் திலினகமிக்கே உத்தரவிட்டுள்ளார். இலங்கை நாணயத்துக்கு டொலரை மாற்றித் தருவதாக கூறி நபர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்ட குழு ஒன்று யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைதான 33 முதல் 53 வயதுக்கு இடைப்பட்ட 4 சந்தேகநபர்களும் திருகோணமலை, தலவாக்கலை மற்றும் அனுராதபுரம் முதலான பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். மோட்டார் வாகன உதிரி பாகங்களை குறைந்த விலைக்கு பெற்றுத்தருவதாக கூறி அதற்கான பணத்தை குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு வருமாறு அறிவித்து பின்னர் குறித்த நபர்களிடமிருந்து பணத்தை கொள்ளையடிக்கும் நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்ன உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் அரசாங்கத்துடன் இணைத்துக் கொள்ள தயாராக இருப்பதாக ஜனாதிபதியின் தொழிற்சங்கத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரவு செலவு திட்ட நேரத்தில் அல்லது அதன் பின்னர் அரசாங்கத்திடம் இணைவார்கள் என்றும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அமைச்சு பதவிகளை ஜனாதிபதி தீர்மானிப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் அடிப்படையில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்க வேண்டியுள்ளது. பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளை நிர்வகிக்க வேண்டியுள்ளது. மேலும் ஜனாதிபதி மீது நேர்மறையான எண்ணம் காணப்படுவதாகவும் ராஜசேரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் பருத்தித்துறை சந்தையில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக வெளியான தகவல் அடிப்படையில் நேற்று முன்தினம் மோப்ப நாய்கள் சகிதம் போலீசார் சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளார்கள். பருத்தித்துறை போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமிர்தசிங்க தலைமையிலான போலீசாரை இச்சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர். பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பருத்தித்துறை சந்தை, பருத்தித்துறை முச்சக்கர வண்டி தரிப்பிடம், மந்திகை சந்தை, மந்திகையில் வைத்தியசாலை வீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் இச்சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெளியத்து போலீஸ் நிலைய கட்டளை தளபதி திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரவி வரும் சர்ச்சைக்குரிய ஆடியோதான் அதற்கு காரணம் என கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் பெளியத்த போலீஸ் நிலைய கட்டளை தளபதி இஎம்ஐ பி விஜயரத்னவை கண்டி பிரிவுக்கு இடமாற்றம் செய்ய அரசு சேவை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த தகவல்கள் கூறுகின்றன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளை அதிகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுஸ்தாபனம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய டீசல் ஒன்றின் விலை ரூபாய் 15 ரூபாவினாலும் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை 25 ரூபாவினாலும் அதிகரிக்கப்படவுள்ளது. இதன்படி தற்போது 415 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் ஒரு லிட்டர் டீசல் இன்று நள்ளிரவு முதல் 430 ரூபாயாக அதிகரிக்கப்படவுள்ளது. அத்துடன் தற்போது 340 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் 365 ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது. நாடாளுமன்றத்தின் வரவு செலவு திட்ட அலுவலகத்தை அமைப்பதற்கான வரைவு சட்டமூல தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கட்சித் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட விசேட கூட்டம் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவத்ர தலைமையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் பங்கு பெற்றலுடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் வரவு செலவு திட்ட அலுவலகத்தை அமைப்பு தொடர்பான சட்டமூலம் தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளார்கள். மேலும் இந்த யோசனையை மேலும் ஆய்வு செய்து 2 வாரங்களில் மீண்டும் கூடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு விசேட ஊக்குவிப்பு தொகை ஒன்றை வழங்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி தனியொரு பணப்பரிமாற்றத்தில் 20,000 ரூபாவுக்கு சமமான அல்லது அதற்கு மேற்பட்ட வெளிநாட்டு நாணயங்களை அனுப்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 1,000 ரூபாய் ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படும். உரிமம் பெற்ற வங்கிகள் அல்லது வெளிநாட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளும் முகவரிடமிருந்து குறைந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.
பயனாளர்களின் பரிமாற்றல் செலவு மீளளிப்பாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் பாவனைக்கு பின்னால் படையினரும் போலீசாரும் செயற்படுகிறார்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த குற்றச்சாட்டை சபையில் நேற்று முன்தினம் முன்வைத்துள்ளார். எனவே இது தொடர்பில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட பின்னர் அவற்றை அரசு ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பும்போது உரிய சட்டமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியானது மக்கள் மீது பேரழிவுகளுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள மக்கள் சுகாதாரம் மற்றும் உணவுக்கான உரிமைகளை அணுகுவதில் சவால்களை எதிர்கொள்கிறார்கள். நாட்டில் தற்போதுள்ள சமூக பாதுகாப்பு திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. நிச்சயமற்ற வேலைகள் மற்றும் தினசரி ஊதியத்தை மட்டுமே வருமானமாக நம்பியிருக்கும் மக்களின் நிலை மற்றும் மலையக தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள். இந்த நிலையில் நாட்டின் நெருக்கடி மற்றும் அதன் தாக்கங்கள் ஆழமடையும் மற்றும் மலர்ந்த அளவில் பரவும் என்ற தீவிர கவலை உள்ளதாக மன்னிப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் வடக்கு பகுதியை தாளமக்கம் ஊடறுத்துச் செல்லும் என விரிவுரையாளர் நாகமூத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அவரது முகநூல் பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த தாளமுக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது குடந்தனைக்கு நேரே கிழக்காக 112 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ளது. இது இன்னும் சில மணி நேரத்தில் மேற்கு திசை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் இது யாழ்ப்பாணத்தின் வடக்கு பகுதியை உடர்த்து நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாநகர் அராலி வீதியில் காணி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சட்டத்திரணி மற்றும் முன்னாள் பாடசாலை அதிபர் உட்பட 9 பேரையும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்க யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டுள்ளார். வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள 9 சந்தேக நபர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி மூத்த சட்டத்திரணிகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட சட்டத்திரணிகள் முன்னிலையாக்கி முன்வைத்த பிணை விண்ணப்பம் மீது எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா சிட்னி சிறைச்சாலையில் உள்ள கிரிக்கெட் வீரர் தனுஷ்க குணதிலகவின் அறிக்கையை கன்பராவில் உள்ள இலங்கை தூதரகத்தினூடாக விரைவில் பெற்றுக்கொள்ள விளையாட்டு அமைச்சு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை விளையாட்டு அமைச்சின் செயலாளர் கலாநிதி அமல் கஷ்டடி சில்வா தெரிவித்துள்ளார். சிட்னியில் பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் இலங்கை கிரிக்கெட் வீரர் தனுஷ்க விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் தலைவரை தொடர்பு கொண்டு தனுஷ்கவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததாகவும் அவரை நேரில் சந்தித்ததன் பின்னர் அவரை பற்றிய முழுமையான அறிக்கை வழங்குமாறும் இலங்கை தூதரக தலைவருக்கு அமைச்சு அறிவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் 7 மாகாணங்கள் டெங்கு அபாய வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய தரவுகளின்படி இந்த தகவல் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பிளியந்தலை ஹோமகம மகரகம பிட்டகோட்ட கடுவில மற்றும் கொதட்டுவா பிரதேசங்களை டெங்கு அபாய வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ் கோப்பாய் போலீசாரினால் நேற்றைய தினம் திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ள நிலையில் போதைப்பொருட்களுடன் கைது செய்யப்படுவோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வடக்கு மாகாண பிரதி பொலிஸ்மா அதிபரின் வழிகாட்டுதலின் கீழ் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தலைமையில் நேற்றைய தினம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருப்ராய் பொக்கனை பகுதியில் திடீர் சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. சுற்றிவளைப்பின் போது ஒரு பெண் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 24 போத்தல் கசிப்பு வகையை கைப்பற்றப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். ஜனாதிபதியின் வேலை திட்டத்தின் பிரகாரம் இந்த நாட்டை எதிர்காலத்தில் அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்ற முடியும். அதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை என தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாமின் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். முஸ்லீம் விவாகம் மற்றும் விவகாரத்துக்கு சட்டமூலம் தொடர்பில் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன்
சந்திப்பொன்றை நடத்துவதற்கு அவசரமாக ஏற்பாடு செய்யுமாறு, அதன் மூலம் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்களை உள்வாங்கி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதி நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல வீர நிசாநாயக்க தனது கிராமமான அம்பாறையிலிருந்து கொழும்புக்கு வருவதற்கு எரிபொருள்களுக்காக 55,000 ரூபாவினை செலவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அம்பாறை மாவட்டத்தில் 2 இடங்களுக்கு சென்றால் 75,000 ரூபாய் எரிபொருள் செலவிடப்படுவதாகவும், அந்த வீடுகளின் தூரம் சில சமயங்களில் 200 கிலோமீட்டரை தாண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பயணத்திற்கான எரிபொருள் செலவுக்கு தற்போதைய கொடுப்பனவு போதாது எனவும், இதுவரை தலா 104 ரூபாயில் 600 லிட்டர் எரிபொருள் பணம் வழங்கிய போதிலும் இன்று அந்த தொகைக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்வது முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தனது வீடு எரிந்து நாசமானதால் தங்குவதற்கு இடமில்லாமல் பிச்சைக்காரனாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.